ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஈஸியான ஒர்க் அவுட் கேட்டிங்க. எல்லாருக்குமே அவங்க பாடியை ஃபிட்டாக ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அவங்க பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான பர்பீஸ் உடற்பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்பீஸ் உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி உடற்பயிற்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கால்கள் தரையில் படாத மாதிரி ஒரு ஜம்ப் அடிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புஷப் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த உடற்பயிற்சியோட ஒரு முக்கியமான ரூல்ஸ். பர்பீஸ் உடற்பயிற்சி நம்ம செய்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க வலிமை அதிகரிக்க முடியும். முக்கியமா உங்க பாடியில இருக்க சகிப்பு தன்மையை குறைக்க உதவும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இது செய்யறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பாடியில பர்ன்ஸ் கலோரிஸ், நம்ம பாடியில கலோரிஸ் வந்து எரிச்சு உங்க பாடியை கூடிய சீக்கிரமா ஃபிட்டா வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இம்ப்ரூவ்ஸ் த கார்டியோ ஃபிட்னஸ், உங்களுக்கு பாடியில கார்டியோ ஃபிட்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒர்க் அவுட்ல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒர்க் அவுட் செஞ்ச உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா அதிகமாக எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த பர்பி ஒர்க் அவுட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு கைகளையும் மேல் நோக்கி தூக்கிட்டு ஒரு ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுங்கள். நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது உங்கள் கால் வந்து தரையில் படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஜம்ப் பண்ணும்போது உங்கள் கைகள் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கியும் நீங்கள் தூக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்கள் கைகளை வந்து கீழ் நோக்கியும் நீங்கள் வச்சிருக்கலாம். கைஸ், ஜம்ப் பண்ணும்போது உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ரெண்டு கால்களையும் வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுங்கள். கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து டவுன்வர்ட்ஸ் போவீங்களோ அதே மாதிரி அதே ஷேப்பில் அதே பொசிஷனில் நீங்கள் டவுன்வர்ட்ஸ் போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா கீழே தரையில் டச்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்அப்ஸ் பொசிஷனில் இருந்துட்டு அப்படியே உங்கள் கைகளையும் கால்களையும் ப்ரெஷர் கொடுத்து மறுபடியும் அதே பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஜம்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் உங்கள் பாடியை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா புஷ்அப் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து போயிட்டு ஒரு புஷ்அப்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பெண்ட் ஆகிட்டு அப்புறம் ஜம்ப் பண்ணணும். இந்த பர்பீஸ் உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம், மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும். ஸோ இது செய்கிறதுனால உங்கள் பாடியில் இருக்க பேட் ஃபேட்ஸ், கெட்ட கொழுப்புலாம் சீக்கிரமாக வேர்வை மூலியமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 செட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. 3 செட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 4 செட் பண்ணலாம். எத்தனை ரெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-12 ரெப்ஸ் நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 டைம்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்ருங்க. செகண்ட் டைமுக்கு வந்து 10 டைம்ஸ் பண்ணுங்கள். தேர்ட் டைம்ஸ்க்கு வந்து 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்த்து டைம்ஸ்க்கு வந்து 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி செட்டுக்கு செட்டுக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு செட்டுக்கும் ரெப்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால தான் இப்படி உங்களுக்கு சொன்னேன். இந்த பர்பீஸ் உடற்பயிற்சி பார்த்தினா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம். ஸோ பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஸோ யார் பண்ணாலும் உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தினா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒர்க் அவுட் தேடிட்டு இருப்பாங்க. கைஸ், நம்ம பார்த்தினா 6K டார்கெட் ரீச் பண்ண போகிறோம். ஸோ 6K இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 சப்ஸ்கிரைபர் சம்திங் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணினாலே போதும். ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய். வேறு ஒரு நல்ல வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.